வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குளத்தூருக்கு தான் வந்திருக்கோங்க. குளத்தூருக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா பெட்ஸு பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த உலகத்துல பெட்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு நாய் பிடிக்கும், மீன் பிடிக்கும், எலி பிடிக்கும், புலி பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அந்த விஷயத்துல எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன், ஃபிஷ் வளர்க்குறேன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வளர்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு அனுபவ விஷயத்துல சொல்றாங்க, நீங்க ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல தண்ணியில் இருக்கிற மீன் மட்டும் நீங்கள் வளர்க்குறது நல்லதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி மாறதுனால செத்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் அந்த பெட் ஷாப்புக்கு போனீங்கன்னா மறக்காமல் கேளுங்கள், ஏர் மோட்டர் இல்லாமல் எந்த ஃபிஷ்லாம் வளர்க்க முடியும் அப்படின்றதுல கேளுங்கள். அதில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டர் ஃபிஷ், இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து முதல் இடத்துல இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து நல்ல ஃபிஷ்ஷு, நல்ல தரமான மீன்கள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா குளத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. பாண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மீன்களை வந்து குஞ்சியாக விட்டு அதை பெருசாக வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து கேட்ஸு, அப்புறம் டாக்ஸு, அந்த மாதிரி வந்து நிறைய பெட்ஸு, எண்ணற்ற பெட்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, எதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் நீங்கள் எதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வந்து ஆகணும். பெரிய பெரிய மீன்லேருந்து சின்ன சின்ன மீன் வரைக்கும் நிறைய மீன்கள் எல்லாமே எல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானடா, இதென்னா புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பரவாயில்லைங்க, இருந்துட்டு போட்டோம். இது தெரியாதவங்களுக்கு தெரியட்டும், தெரிஞ்சவங்க அப்படியே விட்டு ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டு ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, மாலி, கப்பீஸு, அப்புறம் ஜீப்ராஸு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் வாங்குறீங்களோ இல்லையோ, இல்லை ஒரு சைடு அந்த சைடு போய் லைட்டாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதை பார்க்கும்போது இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய நண்டுலேருந்து நத்தை வரைக்கும் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புழு பார்த்தீங்கன்னா இந்த புழு தான் வந்து மீனுக்கு போடுவாங்க. இதை வந்து காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு போவாங்களாம் அந்த புழு எடுக்கிறதுக்கு. ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் ஆகியும் அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் தான் கிடைக்குமா. இப்போ வந்து அதிகப்படியான ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறாங்க இல்லையா வீட்டில், ஒரு சில பேர் வாசத்துக்காக வளர்ப்பாங்க, ஒரு சில பேர் குழந்தைங்களுக்காக வளர்ப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அழகுக்காண்டி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து இங்கே வந்து கிடைக்குது. நீங்கள் மீன் வாங்கினா முதல்ல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த மீன் வந்து செதில் பாருங்கள், செதில் வந்து அடிப்படாமல் இருக்கணும். அதுலேருந்து அந்த நம்ம மீன் மார்க்கெட்டுக்கெலாம் போனீங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு சொல்கிறேன், பிரால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செதிலில் வந்து இன்னொன்று இருக்குது, அந்த செதில் தான் வந்து சொல்கிறேன். அந்த செதில் விழாத மீனாக பார்த்து வாங்க. இந்த மீன் வாங்கும்போது மட்டும் எது சொல்கிறேன்னா கோழி காஃபு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த செதில் விழாத மீனாக வாங்குங்க. ஏன்னா அது வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மீன், 20 மீன் இதெல்லாம் போட்டே வந்து வெறும் 50 ரூபாய், 100 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. நான் எப்பயுமே அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா போய் ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் போவேன். ஏன்னா அந்த பெட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். லவ் பேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆப்பிரிக்கன், அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து பஞ்சவர்ண கிளி வரைக்கும் அவங்க வளர்க்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் இதுக்குன்னு தனியாகவே கடை இருக்குங்க. நீங்கள் லோக்கலில் வாங்கி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. முடிஞ்சால் அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே அந்த மார்க்கெட்டு உள்ளே போயிட்டு இந்த ஃபிஷ்ஷை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. தின்ன தொட்டியிலேருந்து சாதா தொட்டியிலேருந்து இம்போர்ட்டட் தொட்டி வரைக்கும் எல்லா தொட்டியும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டுங்க. கடையை கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க, பேரம் பேசி வாங்குங்க, இல்லைன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஒரு 400 வாங்குற லவ் பேர்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 300 கூட கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டேல பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து பெட் மார்க்கெட் இருக்குது, பெட் மார்க்கெட்டில் போடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க மொத்த பேரும் பேர்ட்ஸ் எடுத்து வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேயும் போய் வாங்கலாம். இருந்தாலும் அதிகப்படியான ஃபிஷ்ஷஸ் கிடைக்கக்கூடிய இடம்னா இந்த குளத்தூர் தான். இந்த குளத்தூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெட்ஸுக்கு தேவையான மெடிசன்ஸு, டேப்லெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸு எல்லாமே A to Z எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல் ரேட்டுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸ்டோன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ட்ரீஸு, பிளான்ட்டு, இது எல்லாமே வந்து வீட்டில் தொட்டியை வந்து டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்டு தான் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கோல்டு ஃபிஷில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா கோல்டு ஃபிஷ் வந்து லைஃப் வராது.
கோல்டு ஃபிஷ் வந்து இப்போ லைஃப் வராதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் வரைக்கும் நான் கோல்டு ஃபிஷ்ஷை வந்து குட்டியாக வாங்கி பெருசாக வளர்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கரண்ட்டு போனதில் கோல்டு ஃபிஷ் செத்து போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதனால் புதுசாக ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல கோல்டு ஃபிஷ் ட்ரை பண்ணாதீங்க. கலரை பார்த்து ஏமாறாதீங்க. நீங்கள் கலரை பார்த்து ஏமாறீங்க, பட் ஆனால் அதுக்கு 24/7 பவர் சப்ளை இருக்கணும். இதுலேயும் இந்த கோல்டு ஃபிஷ்லேயும் வந்து ஒரு சில வெரைட்டிலாம் இருக்குது, ஏர் மோட்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுற கோல்டு ஃபிஷ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் வாங்கி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சாண்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தொட்டி நல்ல தொட்டியாக நல்ல மீன் வளர்க்கணும், லைஃப் லாங் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே சேல் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் செட்டிங் போட்டு அழகாக வச்சு வளங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வளர்க்குற மீன் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பொறுத்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இவ்வளோ தூரம் போய் வீடியோ எடுத்து போடுறதே வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோழி கார்ப்புன்னு சொல்லுவாங்க. இது மினிமம் வந்து ஒரு 5 kg-10 kg வரைக்கும் வளரக்கூடிய மீன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணித்தராங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் இருக்குது, அப்படி என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு தெரியும்.